இன்றைய தினம் கன்னிராசிக்காரரை பற்றி பார்க்க போகிறோம். அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து குரு பகவானை பொறுத்தவரையில் ஏழில் இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாதத்தோட 8வது வீட்டுக்கு போகிறார். 5வது இருக்கிற சனி பகவான் ஜனவரி 22ஆம் தேதி 6வது வீட்டுக்கு போகிறார். அப்போ உங்களுக்கு குரு பெயர்ச்சி கூடாது, சனி பெயர்ச்சி நன்மை, இது ரெண்டும் கலந்த பலன்தான் உங்களுக்கு நடக்க போகுது. மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் ஓரளவு குறைவதற்கு வாய்ப்புண்டு. சனி ஆறில் போனால் மறைமுக எதிரிகள் எல்லாரும் வெளிச்சத்துக்கு வருவினம், அவர்களினால் வந்த எதிர்ப்பெல்லாம் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு எதிரிகளினுடைய பலம் குறைந்து காணப்படும், உங்களுடைய பலம் உயரும், எதிரிகளுடைய பலம் குறைந்து காணப்படும். உடல் நலத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் முன்னேற்றமாகும். சனி யாருக்கு வந்தால் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் இல்லாமல் போகும். அதே நேரத்தில் பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை. அட்டமத்து குரு வந்துட்டு தண்டா உங்களுடைய பழக்க வழக்கம் கெட்டு போய்விடும், தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவீர்கள், தீய பழக்கத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் வட்டத்தில் கவனமாக இருங்கோ, யாராவது உங்களுக்கு ஒரு தீய பழக்கத்தை பழக்கி விடுவார்கள். பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும், தவறான வேலைகளை செய்யக்கூடாது. காலம் கெட்டிருக்கு, உடனடியாகவே உங்களுக்கு அவமானம் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும், வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படும். குரு வந்து 8வது வீட்டுக்கு போகிறார். அட்டமத்தில் குரு வந்தால் தொட்டதெல்லாம் நாசம் என்று சொல்வார்கள். ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு அட்டமத்துக்கு போனால் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. மனசில் சந்தோஷம் இல்லாமல் போகலாம். தீய பழக்க வழக்கங்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கோ. ஒன்று, அந்த பழக்க வழக்கத்தினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும் அல்லது பாதிக்கப்படும். இரண்டாவது, அந்த பழக்க வழக்கத்தினால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உடல் நலத்தில் சனீஸ்வரனால் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அட்டமத்தில் குரு வந்தால் மனசில் ஒரு விதமான பயம் ஏற்பட்டு விடும். வருத்தம் இருக்கோ இல்லையோ, வருத்தம் இருக்குது என்கின்ற எண்ணம் ஏற்பட்டுவிடும். மனசில் உற்சாகம் குறைந்து காணப்படுவீர்கள். பழைய தைரியம் உங்களை விட்டு போயிடும். ஒரு பயம், எனக்கு அந்த வருத்தம் வந்துடுமோ, இந்த வருத்தம் வந்துடுமோ, வயிற்று வலிச்சோன்னு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்ட்டு ஒரு தேவையில்லாத பயம், மன கலக்கங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புண்டு. முதல்ல சகோதரர்கள் எல்லாம் நல்லா ஒற்றுமையாக இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு, ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சகோதரர்களுக்கிடையே சின்ன சின்ன கருத்து முரண்பாடு, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் சகோதரர்களுக்குடைய உறவு கெட்டுப்போகாமல் நிதானமாக பேசிக்கொள்ளுங்கோ. வாக்குவாதத்தை முழுமையாக தவிர்த்து விடுங்கள். வாக்குறுதி கொடுக்கக்குள்ள ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்ததுக்கு பிறகுதான் வாக்குறுதியை கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். காசு கொடுக்கறது, வாங்கிறது, வர வேண்டிய காசு, கொடுக்க வேண்டிய காசு, இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். காசு தாரதா கண்ணை மூடிக்கொண்டு வாக்குறுதியை கொடுத்துடாதீங்கோ, ஏன்னா உங்களால் தர முடியாமல் போகும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் வாக்குறுதி கொடுக்கக்குள்ள ரெண்டு தரம் யோசித்து வாக்குறுதியை கொடுங்கோ. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. எந்த காரணம் கொண்டும் எள்ளளவேனும் மற்றவர்களை நம்பி எந்த காரியத்தில் முறங்காதீங்க. எப்பயாவது நீங்கள் நம்பி இறங்கினா, இந்த ஏப்ரலுக்கு பிறகு குரு 8க்கு போனால் நம்பிக்கை துரோகம், நம்பியவர்களினால் ஏமாற்றப்படுவது, நம்பியவர்களினால் கைவிடப்படுவது, நம்பியவர்கள் உங்களை கைவிட்டு விட்டு போவது, நம்பிக்கை துரோகம் நடக்க வாய்ப்பிருக்கு. அதனால் மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ. தேவையற்ற விரயத்தை தவிர்த்து விடுங்கள். செலவு செய்யக்குள்ள ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசியுங்கோ. இந்த செலவு செய்யத்தான் வேணுமா, இது அவசியமான செலவா, அத்தியாவசியமான செலவா, அல்லது அனாவசியமான செலவா என்று யோசிச்சு கொள்ளுங்கோ. தேவையில்லாத விரயத்தை கையை வீசி செலவழிக்காதீங்கோ, ஏன்னா காலம் கெட்டுப்போயிருக்குது. ஒரு பொருளாதாரத்தில் இறுக்கமான சூழ்நிலை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால
வீண் விரயத்தை தவிர்த்து விடுங்கள். எங்கேயாவது பிரயாணம் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆடம்பரமாக ஒரு சாமானை வாங்குறதா இருந்தாலும் சரி, இது அவசியமான பொருளா? இந்த பொருளை இப்போதே வாங்கத்தான் வேண்டுமா அல்லது அடுத்த வருஷம் பார்க்கலாமா என்று யோசித்து செலவு செய்யுங்க. அதே நேரத்தில் மறைமுகமான சூழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். சனீஸ்வரன் ஆறாவது வீட்டில் இருக்கிறது ஒரு வகையான யோகமான அமைப்பு. மறைமுகமான சூழ்ச்சிகள் உங்களுக்கு நேரம் நின்று சண்டை பிடிக்கிற ஆக்கள் குறைவு. உங்களோட முகத்துக்கு முன்னாக சிரித்து பேசி முதுகுக்கு பின்னால் குத்தக்கூடிய ஒரு கூட்டம் தான் உங்களை சுற்றி இருக்குது. இந்த ஆக்கள் யாரால் முன்ன பின்ன தெரியாதவர்கள் அல்ல. உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலேயோ, நட்பு வட்டத்திலேயோ, உறவினர்கள் வட்டத்திலேயோ தான் இவர்கள் இருப்பார்கள். முன்னுக்கும் நல்லா கதைச்சி பேசி நீ தான்டா கெட்டிக்காரன், உன்னை விட்டு ஆள் இல்லை, நீ பெரியாளன்னு சொல்லிட்டு முதுகுக்கு பின்னால் குத்தக்கூடியவர்கள் வந்தால் தான் மறைமுகமான சூழ்ச்சி. உங்களுக்கு நேராக நல்லவர்கள் மாதிரி நடந்து கொண்டு நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களோட சூழ்ச்சி எல்லாம் அம்பிடக்கூடிய காலம், எல்லாம் மாற்றிக்கொள்வார்கள். அது அதே நேரத்தில் பெண்களால் அவமானம் ஏற்பட வாய்ப்புண்டு. நான் ரெண்டு பலனும் மாறி மாறி சொல்லிக்கொண்டு வரேன். என்ன, குரு எட்டுக்கு போனால் என்ன நடக்கும், சனி ஆறுக்கு வந்தால் என்ன நடக்கும், ரெண்டையும் தான் சொல்லிக்கொண்டு வரேன், மாறி மாறி சொல்லுறேன். குரு எட்டில் பெண்களினால் அவமானம், பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பெண்களினால் அவமானம் அல்லது கெட்ட பெயர் அல்லது தேவையில்லாத விமர்சனத்துக்கு உங்களுடைய பெயர் உள்ளாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதில் கவனமாக இருங்கோ. எப்பவுமே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாங்க. தொடர்ந்து கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் ஆஞ்சநேயரை பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட அனுக்கிரக ஆஞ்சநேயர் படம், நான் தனியாக ஆஞ்சநேயரை பற்றி பேசியிருக்கிறேன், அந்த அனுக்கிரக ஆஞ்சநேயர் படத்தை வீட்டை வச்சு எந்த படம் வீட்டை வைக்கலாம் எந்த படம் வீட்டை வைக்கக்கூடாதுன்றெல்லாம் நான் தனி எபிசோட் செஞ்சுருக்கேன். அனுக்கிரக ஆஞ்சநேயர் படத்தை வீட்டை வைத்து தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் பலவிதமான துன்பங்கள் உங்களுக்கு கெட்டுப்போயிடும், பலவிதமான துன்பங்கள் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அடுத்தது அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதால் வலு கவனமாக இருங்கோ. தவறான வேலைகள், மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், மற்றவர்களுடன் ஏற்படக்கூடிய தொடர்புகள், தவறான விஷயங்கள், இதில் ஈடுபட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு அவமானம் ஏற்படும். உங்களுடைய பெயர் தேவையற்ற விதத்தில் விமர்சிக்கப்படும். செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிப்பீர்கள். இதில் ஜாதகத்தில் சில கிரக நிலைகள் இருக்குது, அது இருந்தால் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை, யாரோ ஒருத்தன் தவறு செய்வான், உங்களுடைய பெயர் விமர்சிக்கப்படும். ஒன்று, அடுத்தவனுக்கு நல்லது செய்யப்போய் நீங்கள் பெயரை கெடுத்துக்கொள்வீர்கள். ரெண்டு, உதவி செய்யப்போய் உபத்திரவத்தில் விழுறது. மூன்று, இந்த மூன்று விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. யாரோ செய்த தவறு உங்களுடைய பெயர் அங்கே அடிபடும். நீங்கள் எந்த தவறும் செய்திருக்க மாட்டீர்கள், தவறு செஞ்சது வேற ஒருத்தன், ஆனால் அதில் பேசப்படுறது என்ன, உங்களுடைய பெயர் பேசப்பட்டு கொண்டு இருக்கும். அட்டமத்தில் குரு வந்தாலே அவமானம். சனீஸ்வரன் எட்டில் வந்தால் என்ன செய்வார், நேரடியாக அடித்து முடித்து கையை காலம் முடிப்பார். குரு எட்டுக்கு வந்தால் என்ன செய்வார், அப்படி நேரடியாக அடிக்காமல் இந்த மாதிரி அவமானம், கெட்ட பெயர், இந்த மாதிரி தலையை சுற்றி தொடர்ற மாதிரி மனசளவில் பலவிதமான பாதிப்புகளை குரு பகவான் கொடுப்பார். மனசில் சஞ்சலம் ஏற்படும், மனசில் சபலம் ஏற்படும், தவறான செயல்களை எண்ண தூண்டும், தேவையற்ற விஷயத்தில் ஈடுபடுவீர்கள், உங்களுடைய பெயரை கொடுத்து கொள்வீர்கள். அதனால் வலு கவனமாக இருக்கும். துக்கமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சோம்பல்தனம், அசதி சோம்பல் என்று சொல்வோம், சோம்பல்தனம், உற்சாகமில்லாத தன்மை, நாளைக்கு செய்வோம் பிறகு பார்ப்போம், விடிய எழும்ப முடியாது, ஒரு காரியத்தை வேகமாக செய்ய முடியாது, எந்த கெடுத்தாலும் எல்லாம் தடையாக இருந்து கொண்டே இருக்கும், எல்லாம் தாமதமாகி கொண்டே இருக்கும், உறவினர்கள் மத்தியில் பகை ஏற்படும், உறவினர்கள் மாமா அமைச்சான் பெரியப்பா சித்தப்பா இவைகளோட எல்லாம் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும், ஏப்ரலுக்கு மேலே கன்னிராசிக்காரர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும், விட்டு கொடுத்து நடக்க வேண்டும், தேவையில்லாத விஷயத்தில் ஒதுங்கி இருக்க வேண்டும், வாக்குவாதங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும்,
வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. பிணை நிற்கிறது, பொறுப்பு நிற்கிறது, ஜாமீன் கையெழுத்து வைக்கிறது, கரண்டர் சைன் பண்ணுறது, இவன்கிட்ட காசை வாங்கி அவன்கிட்ட கொடுக்குறது, அவன்கிட்ட வாங்கி இவன்கிட்ட கொடுக்குறது, இந்த மாதிரி புரோக்கர் வேலை எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி வேலை செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் மாட்டிக்கொள்வீர்கள், உங்களுடைய செல்வாக்கில் சரிவு ஏற்படும், மனசில் ஆழ்ந்த துக்கம் மனசில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நேர்களே, கன்னி ராசிக்காரர்கள், சற்று நிதானமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே கன்னி ராசிக்காரர்கள் சற்று நிதானமாக இருக்கவும். நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.